ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உண்ட ஐஸ் நான் அப்படியே சுரி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து லியோக்கான அப்டேட் தான் கூட பார்க்க போகிறோம். லியோவில் இருக்கிற காஃபி ஷாப் ஃபைசின் ஒரு தெலுங்கு படத்துலேருந்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேரும் பண்ணுறாங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான். முக்கியமாக இருக்கிற காமெடி என்னென்னா, ஹிஷியா வைலன்ஸ் படம் வந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு படமே இந்த ஒரு தெலுங்கு படத்துலாம் காப்பி பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேரும் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவல், ஸோ அந்த ஒரு நாவலை 1997 லான்ச்சிங் பண்ணுறாங்க. அந்த ஒரு நாவலை பார்த்தா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படமே வந்து எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தெலுங்கு படம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் நாவலை வந்து படித்து அவங்க வந்து சீனாக வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் அது கிடையாது, இவங்க தான் நேரப்படி காப்பி பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. மற்றபடி ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படம் அஃபிஷியாக அவங்க வந்து ரைட்ஸ் வாங்கி தான் வந்துருக்காங்க. இப்போ லோகேஷும் கூட ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் நாவல் வந்து அஃபிஷியல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருந்தார். முக்கியமாக கைதி இருக்கு இல்லையா, கைதி ரிலீஸ்க்கு முன்னாடியே லோகேஷ் கனகராஜ் அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ்க்கான நாவலுக்கான ரைட்ஸ் வாங்க சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து அஃபிஷியா வாங்கி கைதிக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டாரு. லோகேஷ் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கைதுக்கு முன்னாடியே ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ்க்கான ரைட்ஸ் வாங்க சொல்லிட்டாரு. ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ்க்கான நாவலுக்கான ரைட்ஸை லோகேஷ் வாங்க சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு நாவலை வச்சு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு படம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சிருந்தாரு. பட் ஆனால் அப்போ அவர் வந்து ஒரு படம் வந்து பண்ணல, கைதி அவர் வந்து ஆரம்பிக்கும் சொல்லிட்டாரு. ஸோ அப்புறம் கைதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மாஸ்டர் வந்து பண்ணார், மாஸ்டருக்கு அப்புறம் விக்கர் வந்து பண்ணார் இல்லையா. ஸோ இதுக்கு இடப்பட்ட கேப்பில் நம்ம விஜய் சார்ட்ட இந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ்க்கான கதை நடத்து பண்ணியிருக்காரு. விஜய் சார்க்கு ரொம்ப பிடிச்சி இப்போ வந்து 300 கோடிக்கு இந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் நாவல் வச்சு அவர் ஒரு படம் எடுக்கணும் இருக்காரு. அதான் வந்து லியோ. ஸோ இது மாதிரி நிறைய சினிமா அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது பெல்லாக்கே அனுப்பிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் லைக் கொடுத்துருங்க. என்னென்னு சீக்கிரம் பாய்.